பத்தாவது ஸ்கந்தம் பதினாறாம் அத்தியாயம் நான்காவது ஸ்லோகம். காளிந்தியாம் காளியஸ்யாசீத் க்ரதஃ கஷ்சித் விஷக்னினா ஸ்ரப்யமாண பயாயஸ்மின் பதந்தி உபரிகாஹ் ககாஹ. அங்கே உள்ள யமுனா நதி ஆயர்பாடியில் ஓடுகிறது. அந்த யமுனா நதியிலே காளியன் மடு என்று ஒரு மடு இருந்ததாம். அந்த காளியன் மடுவிலே காளியன் என்ற ஒரு பாம்பு அது வசித்து வருகிறது. அந்த காளியன்கிற பாம்பு தன் பல மனைவியரோடு வசிக்கிறது. அவ்வப்போது விஷத்தை கக்கி கொண்டே இருக்குமா. அந்த பாம்பின் விஷம் பட்டு என்னாகுமா, அந்த யமுனைக்கு மேலே பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் அந்த விஷாக்னி பட்டு மயங்கி யமுனையில் விழுந்து மாண்டு போகும். அது மட்டும் இல்ல, விப்ருஷ்மதா விஷதோர்மி மாருதேன அபிமர்ஷிதா மிரியந்தே தீரகாயஸ்ய பிராணின ஸ்திரஜங்கமாக. அந்த யமுனை கரையில் வாழக்கூடிய பிராணிகள்லாம் கூட அந்த விஷவாயு பட்டு விஷ தண்ணீர் பட்டு மாண்டு போயின. யமுனை கரையில் உள்ள மரங்கள் எல்லாம் இந்த விஷம் பட்டு பட்டு போயின. இந்த நிலை அங்கே இருந்ததாம். இதற்கெல்லாம் யார் காரணம் என்று கண்ணன் பார்த்தான். ஏன்னா தன்னை சார்ந்தோருக்கு ஒரு கஷ்டம்னா பகவான் பொறுத்துக்க மாட்டான். யார் காரணம்னு பார்த்தான், விலோக்கிய தூஷிதாம் கிருஷ்ணாம் கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணாகினா விபுகு. இது சுகபிரம்மம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் போட்டார். தூஷிதாம் கிருஷ்ணாம் கிருஷ்ண கிருஷ்ணாகினா விபுகு. கிருஷ்ணாவுக்கு கஷ்டம் எல்லாம் கிருஷ்ணாகியாலே என்று கிருஷ்ணன் புரிந்து கொண்டான். கிருஷ்ணாவுக்கு கஷ்டம் எல்லாம் கிருஷ்ணாகியாலே என்று கிருஷ்ணன் புரிந்து கொண்டான். கிருஷ்ணா என்று யமுனா நதிக்கு பெயர். கிருஷ்ணானா கருப்பு, கருப்பு நிறம் கொண்ட நதி யமுனா நதி, அதனால கிருஷ்ணான்னு பேரு. அந்த கிருஷ்ணாவுக்கு இந்த கஷ்டம் எதனாலனா, கிருஷ்ணாகி அகினா பாம்பு, கிருஷ்ணாகினா கருப்பு பாம்பு கருணாகம்னு அர்த்தம். கருணாகத்தாலே கஷ்டம்னு கிருஷ்ணன் புரிந்து கொண்டான். நம்ம கருப்பு கிருஷ்ணன் புரிஞ்சுனாதான் இந்த ஸ்லோகம். விலோக்கிய தூஷிதாம் கிருஷ்ணாம் கிருஷ்ண கிருஷ்ணாக்னினா கிருஷ்ணாகினா விபுகு. அதனால புரிந்து கொண்டானா. அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணா, ஒரு நாள் தன் நண்பர்களோடு விளையாட சென்ற போது பலராமனை அழைத்து கொள்ளாமல் தான் மட்டும் போனான். ஏன்னா ரெண்டு காரணம் சொல்லுவா. ஒன்று, பலராமன் வந்திருந்தார்னா கிருஷ்ணனை குதிக்கிற அளவுக்கு அவர் அனுமதிக்க மாட்டார், அவர் போய் முடிச்சிருப்பார், நாம காளிய மர்தனம் அனுபவிக்க முடியாமல் போயிருக்கோம். ரெண்டாவது என்னன்னா, ஒரு பாம்பை தான் அடக்க போறார், அப்போ எதுக்கு ஆதிசேஷன் பலராமனை பக்கத்தில் வச்சிருந்தா வருத்தப்பட போறாரே, என் இனத்தை இப்படி தலையில நாட்டிய மாடி அடக்கிறானேன்னு வருத்தப்பட போறாரே என்று கருதினார் என்று கூட ரசமாக சொல்வார்கள். அதனால மற்ற நண்பர்களோடு பலராமன் இல்லாமல் கண்ணன் யமுனை கரை பக்கம் போனான். அப்ப என்ன பண்ணா, இந்த காளியனை அடக்குவது என்று முடிவெடுத்தான். தம் சண்ட வேகே வேக விஷவீரியம் அவேக்ஷியதேன துஷ்டாம் நதீஞ்ச கலசையமனாவதாரஹா கிருஷ்ண கதம்பம் அதிருஹ்ய ததோதி துங்கம் ஆஸ்போட்டிய காட ரச்சனோ ஞபதத் விதோஷே. இப்ப கண்ணன் என்ன பண்ணா, அந்த யமுனை கரையிலே காளியன் மடுவுக்கு அருகே ஒரு கதம்ப மரம் ஒன்று இருந்தது. கதம்ப மரத்தின் மேலே ஏறி நின்றான். அங்கிருந்து நேர யமுனையிலே குதித்தான் கண்ணபிரான். அப்படியே ஆண்டாள் தமிழ்ல பாடுறார், ஆய்ச்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட பூத்த நீழ்கடம்பேறி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய பூத்தனார் வரில் கூடிடு கூடலே. பூத்த நீழ்கடம்பேறி பூத்துக்குழும்பும் கடம்ப மரத்தில் கண்ணன் ஏறினான் அப்படின்னு ஆண்டாள் பாடியிருக்கார். பூத்து குலுங்குமா, அங்கதான் விஷம் பட்டு எல்லா மரமும் பட்டு போச்சேனா, வேற ஒன்றும் இல்லை, இந்த மரமும் பட்டு போய் தான் இருந்தது. எங்க கண்ணன் எப்போ திருவடி வச்சு அதில் ஏறினானோ அந்த மரம் பூத்து குலுங்கி விட்டது. அதனால கண்ணன் அப்படியே குதித்தான். குதித்தவாறே அந்த யமுனையின் ஜலம் அப்படியே சுற்றி ஒரு அரை மைல் தூரத்துக்கு அப்படியே எல்லா திசைகளிலும் அந்த தண்ணீர் தெளித்ததான். ஏன்னா இப்ப யமுனை கண்ணனுடைய சம்பந்தம் கொண்ட நீர், வெறும் விஷ நீர் இல்லை, அது பட்டதாலேயே எல்லா மரங்கள் எல்லாம் மீண்டும் துளுத்து விட்டன. அப்படி தன்னுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற தண்ணீர் சுற்றி ஸ்பிளாஷ் ஆகும்படியாக யமுனைக்குள்ளே குதித்தான் கண்ணபிரான். கண்ணன் வந்தவாறே அந்த காளியன் பார்த்தான், ஓஹோ உள்ளேயே வந்துட்டியா, வா என்று கண்ணனை அப்படியே தன்னுடைய உடலாலே சுற்றி கொண்டு அந்த காளியனுக்கு 101 தலைகள் என்று சுகபிரம்மம் சாதிக்கிறார். இது பல புராணங்களில் பல விதமாக சொல்லப்பட்டிருக்கும். 5 தலைன்னு சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அதனால இதுவா அது வாங்குற குழப்பமே வேண்டாம். எல்லா ரிஷிகள் சொன்னதுமே சத்தியம். எதையுமே இது சரி இது தவறுன்னு சொல்லும் அதிகாரத்தை நமக்கு யாரும் கொடுக்கல.
அதனால வெவ்வேறு ரிஷிகளுக்கு பகவான் வெவ்வேறு அனுபவங்களை கொடுத்துருக்கான். நமக்கு ரெண்டு லட்டு கிடைச்சதுன்னா ரெண்டு லட்டு இருக்கேன்னு சந்தோஷப்படணுமே ஒழிய ஒவ்வொரு லட்டையும் வெட்டி எதில் சுகர் இருக்குன்னு மைக்ரோஸ்கோப்புக்குள்ளே வச்சு பார்த்தா சுகர் தெரியும், ஆனால் லட்டு அப்புறம் சாப்பிட முடியாமல் போயிடும். அதனால லட்டு கிடைச்சா நன்னா அனுபவிக்கலாம். 101 தலைகளாம், அத்தனை தலைகளாலும் தன் விஷப்பற்களாலே கண்ணனை கடிக்க தொடங்கினான் அந்த காளியன். இந்த செய்தி ஊர் முழுக்க போயிடுத்து. நந்தகோபன், யசோதை, பலராமன், ஆயர்கள், ஆய்ச்சியர்கள், பசுமாடுகள் எல்லாரும் வந்துட்டார். அப்படியே அந்த காளிய மடு கரையிலே நின்று கொண்டு எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறானாம். ஆகா, எங்க கிருஷ்ணன் இப்படி தளர்ந்து கிடக்கிறானே, அந்த காளியன் கண்ணனை கடிக்கிறானேன்னு. ஆனா கண்ணன் சும்மா விளையாட்டுக்கு மனித சுவாவத்தை அனுசரித்து கொஞ்ச நேரம் கட்டுண்டு கிடப்பது போல் கிடந்தானாம். எதுக்கு வேற என்ன, உங்களை மாதிரி கூட்டம் ஆடியன்ஸ் நிறைய வரணுங்கிறதுக்காகத்தான். கண்ணன் முன்னாடியே டான்ஸ் ஆடி முடிச்சிருந்தா டான்ஸை பார்க்க ஆடியன்ஸே இருந்திருக்க மாட்டா. அதனால மயங்கி விழுந்தது போல் இருந்ததால என்னாச்சோ ஏதாச்சோன்னு அத்தனை பேரும் வந்துட்டா. கிருஷ்ணன் பார்த்துட்டே இருக்கான், ஆடியன்ஸ் எல்லாரும் வந்தாச்சா? ஏன்னா கூட்டம் நன்னா இருந்தாதான் உபன்யாசமோ டான்ஸோ எடுபடும். கூட்டம் வந்தாச்சான்னு பார்த்தான், கூட்டம் நன்னா கூடியாச்சு. அயோத்தியா மண்டபத்தில் இருக்கும் மக்கள் கூட காளிய நர்த்தனத்தை தான் இப்போது பார்க்க தயாராக இருக்கிறார்கள்னு புரிஞ்சுட்டான். இப்போ அந்த கட்டுகளை எல்லாம் உடைத்து கொண்டு வெளியே வந்தான். காளியனுடைய அந்த வணங்காமுடிகள் ஒன்னொன்னு இருக்கே, அது வணங்கும்படியாக நர்த்தனம் ஆடுறானா. சுகபிரம்மம் வர்ணிக்கிறார், ஏவம் பரிபிரம ஹதௌஜச முன்னதாம்சம் ஆனம்ய தத் பிருதுஷிரஸ்வதிரூட ஆத்யஹா தன்மூர்த ரத்ன நிகர ஸ்பர்ஷாதி தாம்ர பாதாம்புஜோகில கலாதி குருர் நனர்த்த. ஆயக்கலைகள் 64 சொல்றோமே, சுகபிரம்மம் சொல்கிறார் அகில கலாதி குருகு. ஆயக்கலைகள் 64 யார் ஒருத்தன் ஆச்சாரியனோ அந்த ஜெகதாச்சாரியனான கிருஷ்ணன் இப்போது நாட்டிய கலையை வெளிப்படுத்துகிறேன் என்று காளியனுடைய தலையிலே கந்தர்வர்கள் வாத்தியம் வாசிக்க அவனுடைய 101 தலை காளியனுக்கு இருக்கு. ஒவ்வொரு தலையிலும் நடனம் ஆடுகிறான். ஒரு தலை கண்ணனை வணங்க மாட்டேன்னு மேலே எழுந்தால் அதை மிதித்து அமுக்கிறானான். அதை மிதிச்சு கீழே அமுக்கிட்டு அடுத்த வணங்காமுடியை கீழே அழுத்துகிறான். இப்படி வணங்காமுடிகள் ஒவ்வொன்றும் வணங்கும்படியாக அந்த காளியனுடைய மூக்கில் இருந்து ரத்தம் பெருகி வரும்படியாக காளியன் தலையிலே கண்ணன் நாட்டியம் ஆடினான். யத் யத் சிரோன நமதேங்க சதைக சீர்ஷ்ணஹா தத்தன்மமர்த கரதண்ட தரோங்கிரி பாதைஹி க்ஷீணாயுஷோ பிரமத உல்பணம் அஸ்யதோஸ்ருக்கு நஸ்தோபமன் பரம கஷ்மலம் ஆப நாகஹா. அப்படி கண்ணன் அவன் தலையில் நாட்டியமாட நாட்டியமாட ரத்தம் மட்டும் வெளியில வரலையாம், உள்ளிருக்கும் விஷம் அழுக்கு எல்லாம் இப்ப வெளியில வந்துருக்கு. இந்த நிலையில் நாக பத்தினிகள் காளியனுடைய மனைவிகள்லாம் கண்ணபிரான்ட சரணாகதி பண்ணி, எங்கள் கணவர் நீங்கள் யாருன்னு தெரியாமல் அபச்சாரப்பட்டுட்டார், இப்போ உங்களை அறிந்து கொண்டார், எப்ப கண்ணனே அவன் தலையில நாட்டியம் ஆடிட்டானோ இனி அறிந்து கொண்டார், இனி அபச்சாரப்பட மாட்டார்னு வேண்ட நாக பத்தினிகள் சரணாகதியை அங்கீகரித்து காளியனை விடுவிக்கிறான் கண்ணபிரான். அதுக்கப்புறம் காளியன்ட்ட சொன்னான், இந்த மாதிரி பொதுமக்கள் இருக்கும் இடத்திலே நீ இருக்கக்கூடாது, உன்னுடைய இடம் ரமணக தீவு, அங்கதானே இருந்த அங்கேயே போனான். நாத்திர ஸ்தேயம் துவயா சர்ப்ப சமுத்திரம் யாகி மாச்சிரம். அப்போ அவன் சொன்னான், ஏற்கனவே அந்த காளியனுக்கு கருடனோடு சண்டை, கருடன் இந்த காளிய மடுவுக்கு வரமாட்டார், ஏன்னா சௌபரி ரிஷி கருடன் அங்கே வரப்படாதுன்னு சபிச்சிருக்கார். கருடனுக்கு பயந்து தான் நான் இங்கே வந்தேன், அதனால மீண்டும் கடலுக்கு போனால் கருடனால் எனக்கு ஆபத்து வருமேன்னான். அப்போ கண்ணன் சொன்னானா, இல்லை, எப்போ நான் உன் தலையில் திருவடி பதித்து விட்டேனோ இனி உன்னை கருடன் ஒன்றும் பண்ண மாட்டார். இது பெரிய மெசேஜ். அந்த பாம்பு தலையிலெல்லாம் அந்த ஒரு வடிவம் இருக்கு பாருங்க, அது பகவானுடைய பாதம் என்பார்கள். கண்ணன் என்ன சொல்லிட்டான், எப்ப என்னுடைய அடையாளம் உன் தலையில் இருக்கிறதோ கருடன் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்தர்கள் என்று நாம் இணைந்து விட்டால் அதுக்கப்புறம் நீ எனக்கு வேண்டியவனா வேண்டாதவனா பிடிச்சவனா பிடிக்காதவனான்னு பார்க்கக்கூடாது. கைங்கரியம்னு வந்துவிட்டா ஒத்துமையோடு தான் நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய பார்க்கணும் இல்லையா, பக்தர்களுக்குள்ளேயே உனக்கு முன்னாடி தீர்த்தம் கொடுக்கணுமா எனக்கு முன்னாடி தீர்த்தம் கொடுக்கணுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் இல்லையா. பக்தர் என்று வந்து விட்டால் மியூச்சுவலா நம்ம சொல்றோம் இல்லையா, கருடனும் பாம்பும் போலங்கிறோம். கருடன் பாம்பாக இருந்தாலும்
பகவான்ட கைங்கரியம்னு வந்துட்டோம்னா அவன் திருவடியை நம்ம தலைமையில பகவான் பதிச்சிருக்கிறான் என்றால் தொண்டர் குலம் என்பது ஒரே குலம் என்பதை புரிந்து கொண்டு எல்லாருமா சேர்ந்து கைங்கரியம் பண்ணுவோம் தான் நாம பண்ணணுமே ஒழிய இதுல நீயா நானா என்று நாம் பார்க்கவே கூடாது. அதைத்தான் பகவான் சொல்றான், எப்போ உன் தலையில் என்னுடைய அடையாளம் இருக்கிறதோ. அப்ப அந்த பகவானுடைய அடையாளத்தை வச்சுனே சண்டை போடுறதுக்கு விஷயமே கிடையாது. அந்த அடையாளம் இருப்பதால் தான் நாம ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்கு தான் அது அடையாளம். அதனால பகவான் சொன்னான், என்னுடைய அடையாளம் எப்போ உன் தலையில இருக்கோ கருடன் உன்னை எதுவுமே செய்ய மாட்டான், தைரியமா போயிட்டுவான்னு சொல்லி பகவான் அனுப்பி வச்சுட்டு காளிய மர்தனத்துக்கு பலஸ்ருதி கண்ணனே சொன்னான். இது 16வது அத்தியாயம் 61வது ஸ்லோகம். ய ஏதத் சம்ஸ்மரேன் மத்யஹா துப்யம் மதனுஷாசனம் கீர்த்தையன் உபயோ சந்தியோகோ நயுஷ்மத் பயமாப்னுயாத். காலை சந்தியா காலத்திலும் மாலை சந்தியா காலத்திலும் காளிய மர்தன சரித்திரத்தை யாரெல்லாம் சொல்றாளோ அவர்களுக்கு பாம்புகளை குறித்த பயம் வராது. அதனால ரெண்டு சந்தியா காலத்திலும் காளிய மர்தனத்தை நினைத்தால் பாம்புகளை குறித்த அச்சம் நீங்கும். அடுத்த பலன் கண்ணன் சொல்கிறான், யோஸ்மின் ஸ்நாத்வா மதா கிரீடே தேவாதீன் ஸ்தர்பய ஜலைஹி உபோஷிய மாம்ஸ்மரன் அர்ச்சேத்து சர்வபாப்பை பிரமுச்சியதே. காளிய மடு இன்னைக்கும் இருக்கு யமுனையில், அந்த காளிய மடுவிலே வந்து தீர்த்தமாடி யாரெல்லாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்றாளோ பகவானையும் வணங்குகிறார்களோ அவ எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். இந்த பலன்களை பகவானே சொல்லிட்டான். சரி, இந்த காளிய மர்தனம் உணர்த்தும் தத்துவம் என்ன? இப்போ தத்துவத்துக்கு காளியனை அஞ்சு தல நாகமாக வச்சுக்கோங்க. நம்ம மனசு தான் காளியன். இந்த மனசுங்கிற காளியனுக்கு அஞ்சு தலை, ஐம்புலன்கள், மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்கள்னா மனசுங்கிற பாம்பு காளியனுக்கு அஞ்சு தலை. இந்த மனசும் பாம்பும் ஒன்று தான். ஏன்னா பாம்பும் நேராகவே போகாது, நம்ம மனசும் நேராக போகவே போகாது, வளைஞ்சு வளைஞ்சு தான் பாம்பு மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ மனசு தான் காளியன் என்னும் பாம்பு, ஐம்புலன்கள் தான் ஐந்து தலைகள். இந்த மனசு அடங்கவே மாட்டேங்கிறது, என்ன பண்ணி கண்ட்ரோல் பண்ணாலும் அடங்க மாட்டேங்கிறது, அலைப்பாஞ்சுட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா அலைப்பாயுதே கண்ணா என்று பகவானை அழைத்து நம் மனத்திலே நாட்டியமாட வைத்தால் ஐம்புலன்கள் என்னும் தலைகளிலே பகவான் நாட்டியமாடி மனம் என்னும் பாம்பு நமக்கு அடங்கும்படியாக பண்ணுவான்ங்கிறத காளியமர்தன லீலை வாயிலாக பகவான் உணர்த்தினான். இனி கோவிந்த பட்டாபிஷேகம் இன்றைய 10வது லீலை. இப்போ கிருஷ்ணனுக்கு கிட்டத்தட்ட 7 வயது அல்லது 8 வயது இருக்கும்போது கண்ணன் செய்த லீலை. இந்த கோவிந்த பட்டாபிஷேகத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணன் செய்து கொண்ட ஒரே பட்டாபிஷேகம் கோவிந்த பட்டாபிஷேகம் மட்டும்தான். இல்லையே துவாரகாதீசன் மதுராவுக்கு ராஜாவாக பண்ணிக்கலையானா? இல்லை. ஏன்னா எது வம்சத்துக்கு எப்போதுமே ராஜ்யம் கிடையாதுன்னு ஏயாதி சாபம் கொடுத்துட்டார். அதனால கண்ணனும் எது வம்சத்தில் வந்ததால் தான் ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிக்கலை. இது ஒரு காரணம். ரெண்டாவது என்னென்னா, நேற்று சொன்னேன் அல்லவா, கம்சனுடைய தந்தை உக்ரசேனர் தான் ஆட்சி பண்ணார். அவரை சிறை வச்சுட்டு கம்சன் ஆட்சிக்கு வந்துட்டான். அதனால கண்ணன் என்ன பண்ணா, ஏற்கனவே யார் உக்ரசேனர் ஆண்டாரோ அவரே ஆட்சி செய்யட்டும்னு உக்ரசேனருக்கே பழையபடி பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சுட்டான் கண்ணபிரான். கம்சவதத்துக்கு அப்புறம் பின்னாடி உக்ரசேனர் தான் ஆள்கிறார். மூணாவது சுவையான காரணம் என்னென்னா, கிருஷ்ணனுக்கு கோவிந்தன்னா பசுமாடுகளை ரட்சித்தவன் அர்த்தம். கோனா பசு, கோவிந்தன்னா பசுமாடுகளை ரட்சித்தவன். கோவிந்தன்னு சொல்லி ஒரு பட்டாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல வேற என்ன பட்டாபிஷேகம் வேண்டும், இதுவே எனக்கு போதும்னு கண்ணன் வேறு பட்டாபிஷேகமே அதுக்கப்புறம் பண்ணிக்கல. அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் உங்களுக்கு வரலாறு நல்லா தெரியுங்கிறதுனால அதுல உள்ள அந்த நுட்பங்கள் ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் அது என்னென்ன நுட்பங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதையும் இது உணர்த்தும் தத்துவத்தையும் நாம் அதை மட்டும் விரிவாக பார்ப்போம். இது பாகவத புராணம் தசமஸ்கந்தம் 24வது அத்தியாயத்தில் வருகிறது. ஆயர்கள் எல்லாம் இந்திர விழா எடுப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அதை கிருஷ்ணன் பார்த்துட்டு நந்தகோபர்கிட்ட கேட்டான், அப்பா என்ன பண்ணுறேன்னு கேட்டான். நாங்கள்லாம் இந்திரனுக்கு விழா எடுக்கிறோம்னார் நந்தகோபர். இந்திரனுக்கு நாம ஏன் விழா எடுக்கணும்னு கேட்டான் கண்ணபிரான். நந்தகோபர் சொன்னார், அதுவாப்பா இந்திரன் தான் நமக்கு மழையெல்லாம் கொடுக்கிறான், அதனால அவனுக்கு நாம இந்த விழா என்று வருடா வருடம் இந்த படையல் என்பதை நாம் அளித்தால்தான் இந்திரன் நமக்கு ஒழுங்கா மழையெல்லாம் கொடுப்பான். அவன் நன்றாக நமக்கு மழை கொடுத்தால்தான் நமக்கு நிறைய நீர்வளம் என்பது பெருகும். நீர்வளம் பெருகினால்தான் நிலவளம் நன்றாக பெருகும். நிலவளம் பெருகினால்தான் அதை உண்ணும் பசுக்கள்லாம் நிறையா பால் சுரக்கும். நிறையா பசுக்கள்லாம் பால் சுரந்தாதான்
ஆயர்களான நாம க்ஷேமமாக வாழ முடியும். அதனால் பரம்பரையாக நாம் இந்திர வழிபாடுன்னு செய்கிறோம், அதனால் இதை இந்தவருடமும் செய்கிறோம்னார். கண்ணபிரான் சொன்னான், தந்தையே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்திரனால் நமக்கு ஒரு நன்மையும் நடக்க போகிறதில்லை. நமக்கு இன்னைக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ, இப்போ மழை பெய்யறது பெய்யலை ரெண்டுமே நம்முடைய கர்ம வினைகள், பாப புண்ணியம் என்ன பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து தான் நமக்கு நல்லதோ கெட்டதோ நடக்குமே ஒழிய, ஒரு இந்திரன் சொல்வதால் இதெல்லாம் நடக்காது. அப்போ இந்திரன்கிறவன் யாருன்னு கேட்டார் நந்தகோபர். கண்ணன் சொன்னா, கர்மாவின் படி மழை பொழியக்கூடிய ஸ்தானத்துல இந்திரன் இருக்கானே ஒழிய அவனால் எவ்வளவு மழைன்னு தீர்மானிக்க முடியாதுன்னார். இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒரு கிளார்க் இருக்காருன்னா என்ன ஃபைல்ல இருக்கோ அதை எழுதி புட்டப் பண்ணி தான் அவர் கொடுக்க முடியுமே ஒழிய இவரால் எதையும் மாற்ற முடியாது. அது போல உலகத்தையெல்லாம் ஆள்பவன் பகவான் சர்வேஸ்வரன், அவன் வேற. அந்த சர்வேஸ்வரனுடைய அலுவலகத்துல ஒரு கிளார்க் மாதிரி இருப்பவன் தான் இந்திரன். அப்போ அவன் என்ன பண்றான், யார் யார் என்னென்ன கர்மா பண்ணியிருக்காங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மழை கொடுக்கறான். அதற்கான ஊதியத்தை அந்த கிளர்க்குக்கு பகவான் கொடுத்துடுவார். இது என்ன தனியா கையூட்டு லஞ்சம் கொடுக்கற மாதிரி நீங்க தனியா இந்திரனுக்கு விழா எடுத்து அதன் மூலமாக அவன்கிட்டேந்து மழை வாங்கணும்னா இது எப்படின்னா. கண்ணன் ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும்னா இதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்றா. ஒன்று, இந்திரனுக்கு கர்வம் ரொம்ப அதிகமாக இருந்ததான். அந்த கர்வம் அதிகமாக இருப்பது இந்திரனுக்கே நல்லதில்லை, அதை அடக்க வேண்டுங்கிறதுக்காகத்தான் கண்ணன் இப்படி செய்தான். ரெண்டாவது என்னன்னா, கண்ணனை பொறுத்தவரை தன்னுடைய அடியார்கள் தேவையில்லாம இந்திரன் போன்ற தேவர்களின் காலில் விழறத பகவானே விரும்ப மாட்டானான். என் அடியார்கள் தானே, அதனால தான் கோவர்தன மலைன்னு உன்னை காட்டி விட்டு கோவர்தன மலைக்கு இடும் படையலை கண்ணனே தான் அமுது செய்ய போகிறான். அதனால தன் அடியார்கள் ஏன் இந்திரன்ட்ட போகணும், அதனால சொல்லிட்டான் இல்லை இல்லை நீங்க இந்திரனுக்கெல்லாம் செய்ய வேண்டாம், அந்த விழா என்று எடுக்க தேவையில்லை, அதுக்காக இந்திரனே இல்லை நாஸ்திகவாதம்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். பகவான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்திரன்கிறவன் இருக்கான், ஆனால் அவன் எந்த காலத்துக்கு எந்த மழை கொடுக்க வேண்டுமோ அது நம்ம கர்மாவின் பொறுத்து அவன் கொடுக்கணும்னு தான் பகவான் நியமிச்சிருக்கானே ஒழிய, இந்திரனுக்கு நீ விழா எடுத்ததுக்காக அவன் நிறையா கொடுக்கணும்னு அவனுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு விழா எடுத்து எடுத்து அவனுக்கு கர்வம் தான் அதிகரிக்கிறது. இந்திரனும் ஒரு ஜீவாத்மா தானே, அதனால அவன் இந்திரனுக்காக பரமாத்மா ஆக மாட்டானே, அதனால அவனும் ஒரு ஜீவாத்மா, அவனுக்கு கர்வம் அதிகரிக்கிறது, அதனால இதை வேண்டாம்னு கண்ணன் சொல்லிட்டான். இப்போ நந்தகோபர் கேட்டாராம், நீ ஒரே வார்த்தையில் சொல்லிட்டப்பா, இப்போ ஏற்பாடு பண்ணி இவ்வளோ படையெல்லாம் பண்ணி வச்சுருக்கோமே இதெல்லாம் யாருக்கு கொடுக்கறதுன்னு கேட்டார். கண்ணன் என்ன சொன்னான், அப்படியா கன்ஃபார்ம்டா லாக் பண்ணிடலாமா? 24வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம். அதனால தான் சொன்னேன், நாம் புதுசாக உபன்யாசம் பண்ணுறோன்னு புதுசாக எங்கேயுமே தேட வேண்டாம், ஒரிஜினல் ஸ்கிரிப்டிலேயே நிறைய புதுமைகள் இருக்கும். 25வது ஸ்லோகம், தஸ்மாத் கவாம் பிராமணானாம் அத்ரேஷ்ச ஆரப்பியதாம் மகஹா. நீங்கள் என்னென்ன உணவு தயாரித்து வச்சிருக்கீங்களோ அதை மூன்று பகுதிகளாக பிரித்து கொள்ளுங்கள், அந்த மூன்று பகுதியில் ஒரு பகுதியை பசுக்களுக்கு கொடுங்கள், ரெண்டாவது பகுதியை வேதம் படித்தவர்களுக்கு கொடுங்கள், மூன்றாவது பகுதியை கோவர்தன மலைக்கு கொடுங்கள். இதுதான் கண்ணன் சொன்னான். நாம் வெறும் கோவர்தன மலை மட்டும் வச்சுருக்கோம். கண்ணன் சொல்கிறான், முதல் விஷயம் நாம் பசுக்களை அண்டி பிழைக்கிறோம், ஏன்னா ஆயர்களுக்கு பசுமாடு தான் முக்கியம். அப்போ பசுக்களை அண்டி பிழைப்பதாலே பசுமாட்டுக்கு புல் கொடுங்கோ, பசுக்களுக்கு ஒரு பகுதியை முதல்ல கொடுத்துருங்கோ. ரெண்டாவது பகுதி, வேதம் வல்லார்கள் வேதத்தில் சொல்லப்பட்டபடி யாகம் பண்ணுறார், அந்த வைதிகமான யாகங்கள் பண்ணால் மழை பெய்யும், அது வேதத்திலேயே இருக்குது. காரியரிஷ்டி முதலான அந்த யாகங்கள் பண்ணினா மழை பொழியுங்கிறது வேத விதி. அப்போ அது வந்து நேராக பகவானை குறித்து செய்யப்படுவது, வேதத்தின் அடிப்படையில் சாஸ்திரப்படி செய்யப்படுவது, அதை நமக்கு செய்து கொடுக்கக்கூடியவர்கள் வேதம் படித்த வேதியர்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு ததியாராதனம், அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், அது ரெண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி, இந்த கோவர்தன மலை பல விதங்களில் உதவியாக இருக்குது, அது பசுமாடுகள்லாம் போய் மேய்வதாகட்டும், குழந்தைகள் போய் விளையாடுவதாகட்டும், ஏன் மேகங்களை தடுத்து மழை பொழிய வைப்பதாகட்டும், எல்லாத்துக்குமே மலை உதவுகிறது. மூன்றாவது பகுதியை கோவர்தன மலைக்கு கொடுங்கள் நானும். அதன்படி என்ன பண்ணா, யவசஞ்ச கவாம் தத்வா, ஒரு பகுதி புற்களை புல்லை பசுமாட்டுக்கு கொடுத்தார்கள், யவசஞ்ச கவாம் தத்வா. அதுக்கப்புறம் ஹூயந்தாம் அக்னயசையக்கு பிராமணைகி பிரம்மவாதிபிகி, வேதம் வல்லார்களை அழைத்து யாகம் பண்ண சொல்லி அந்த யாகத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வேதம் வல்லார்களுக்கு சமர்ப்பித்தார்கள், அத்தோடு ஊர்ல உள்ள எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கும் விருந்து அளித்தார்கள்.
அதுக்கப்புறம் இப்ப மூன்றாவது பகுதியைத்தான் கிரையே தீயதாம் பலிகி என்று அந்த மலைக்கும் பலி கொடுத்துடுங்கன்னா. அந்த மலைக்கு தான் என்ன பண்ணாலாம், ஒரு பெரிய 16 சக்கர வண்டியில அண்டா அண்டாவா உணவுகள் எடுத்துக்கிறாளாம். 24 அத்தியாயம் 26 ஸ்லோகம், பச்சியந்தாம் விவிதா பாகாக சூப்பாந்தா பாயசாதயா சையாவாபூபஷ்குல்யா சர்வதோகஷ்ச கிருஹ்யதாம் என்று என்னென்ன எடுத்துட்டானா, பருப்பினாலே செய்யப்பட்ட உணவுகள், பாயசம், கோதுமை பக்ஷணங்கள், அப்பம், முறுக்கு, பால், தயிர், அத்தனையும் கோவர்தன மலைக்கு. பெரியாழ்வார் பாடுகிறார், அட்டுக்குவிசோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய் அளரும். மலை போல் சாதமா, அந்த மலையில் ஓடும் ஓடை போல் அதிலே தயிராம், ஒரு குளம் வெட்டி குளம் நிறைய நெய்யாம், அத்தனையும் கோவர்தன மலைக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் பார்த்தா அவாவா உணவு தயாரித்து கோவர்தன மலைக்கு மொத்தமாக எடுத்து வந்தார்கள். கோவர்தன மலை முன்னாடி எல்லாத்தையும் வச்சுட்டார். இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணானா, எல்லாரும் கோவர்தன மலைக்கு கொண்டு வந்து சமர்ப்பிச்சுட்டேளான்னா, சமர்ப்பிச்சுட்டோம்னா கிருஷ்ணன் அவர்களோடு நின்று கொண்டே இருக்கிறான். அது ஒரு வடிவம். அதே கிருஷ்ணன் இன்னொரு பெரிய வடிவம் எடுத்துனானா. 35 ஸ்லோகம், கிருஷ்ணஸ்து அந்யதமம் ரூபம் கோப விஸ்ரம்பணம் கதா சைலோஸ்மீதி புருவன் பூரி பலிம் ஆதத் பிருகத் வபுகு. சைலோஸ்மி, நான் தான் கோவர்தன மலை அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பெரிய வடிவம் எடுத்துக்கொண்டான். அந்த கோவர்தன மலைன்னு சொல்லி உருவான அந்த பெரிய வடிவம் எடுத்த அந்த கண்ணன் இவா என்னென்ன கொண்டு வந்து சமர்ப்பித்தார்களோ எல்லா பண்டங்களையும் தானே அமுது செய்தான். இப்போ ஆயர்களுக்கெல்லாம் சந்தோஷம், இந்திரனுக்குன்னு நாம பலின்னு கொடுத்துட்டுருக்கோம், அந்த இந்திரன் கண்ணுக்கு நேரம் வரது கூட இல்லை, பரவாயில்ல இந்த கோவர்தன மலை வடிவம் எடுத்துட்டு வந்து நம்ம கண்ணெதிரே எல்லாத்தையும் சாப்பிட்டுதே ரொம்ப சந்தோஷம்னு ஆயர்கள் சந்தோஷப்பட்டா. ஆனா இந்திரன் பார்த்தான், அடடா, வருஷா வருஷம் நமக்கு வந்துட்டு இருந்த பலிய திடீர்னு இந்த கிருஷ்ணன் தட்டி பறித்து விட்டானே. இங்கதான் பாருங்கள், இந்திராதி தேவர்கள் பகவான்கிட்ட பிரார்த்தித்து கிருஷ்ணனா அவதாரம் பண்ணுதுன்னா, அப்போ கிருஷ்ணன் நாராயணன் அவளுக்கு தெரியும் இல்லையா. தெரிந்தும் கர்வம் என்பது வந்தால் கண்ணை மறைத்து விடும். அதனால என்ன பண்ணா, இந்த கிருஷ்ணனையே எதிர்த்து நிற்பதாக நினைத்து கொண்டு நேரம் மேகங்களை எல்லாம் கூப்பிட்டான் இந்திரன். ஆயர்பாடியில போய் கல்மழை பொழிந்து நாசம் பண்ணிட்டு வாங்குவோம்னா, அன்று மாலையே பார்த்தால் மழை லேசா தூர தொடங்கியது. ஆயர்கள்லாம் சந்தோஷப்பட்டா, இந்த மலைதான் நமக்கு மழை கொடுத்துருக்கோன்னு நினைச்சா. ஆனா போக போகத்தான் தெரிந்தது, தீவிரயிர் மருக்கணையீர் நுண்ணாகா வவருஷூர் ஜலசர்க்கராகா, ஆலங்கட்டி மழை போல் பொழிந்தது, போக போக கல்மழையாக ஆனது. பார்த்தா இந்திரன் வாயு தேவனையும் அழிச்சுன்னு வந்திருக்கான். வாயுவை வேகமாக வீச சொன்னான், அந்த காற்றோடு கூடிய மழையாக பெய்யறது. ஐராவதன் யானையோட மேல நின்று இந்திரன் வேடிக்கை பார்க்கறான், இந்த மழை ஆயர்பாடியை அழிக்கட்டும்னு. ஆயர்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அத்தியாசாராதி வாத்தேன பசவோ ஜாதவேபனாக கோபா கோபியஷ்ச சீதார்த்தாக கோவிந்தம் சரணம் மிகுகு என்று அத்தனை பேருக்கும் வேறு கதி தெரியவில்லை. 25 அத்தியாயம் 11 ஸ்லோகம், கோவிந்தன் தான் தங்களுக்கு தஞ்சம் என்று கண்ணபிரான் திருவடிகளிலே நடுக்கத்தோடு ஆயர்களும் ஆய்ச்சியர்களும் வந்து சரணாகதி செய்தார்களாம். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாக துவநாதம் கோகுலம் பிரபோ திராத்துமர்ஹசி தேவாநகா குபிதாத் பக்தவத்சலா. கிருஷ்ணா உன்னை விட்டா எங்களுக்கு புகழ் கிடையாதுடா, காப்பாத்துன்னா. இந்த இடத்த நன்னா கவனிக்கணும், நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஏ கிருஷ்ணா என்னடா அநியாயம் பண்ணி வச்ச, நாங்க பாட்டுக்கு இத்தனை வருஷம் ஒழுங்கா இந்திரனுக்கு பூஜை பண்ணோம், நிம்மதியா வாழ்ந்தோம், ஓம்பேச்ச கேட்டு கோவர்தன மலைக்கு பண்ணினோம், இப்படி எங்களை கவுத்து விட்டுட்டியேன்னு கேட்போமா இல்லையா. அப்படி கேட்டுட்டா அவன் பக்தனே கிடையாதுன்னு அர்த்தம். பகவான் ஒண்ணு சொன்னான்னா நம்ம நன்மைக்குத்தான் சொன்னான்னு நாம நம்பணும். அது போலத்தான் சாஸ்திரத்துல நிறைய விதிகள் பகவான் கட்டளைகள் சொல்லியிருக்கான்னா, இன்னைக்கு ஒரு புது வியாதி வந்திருக்கு, சயின்ஸோட இதை ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த சாஸ்திரத்துல எதெல்லாம் சயின்ஸுக்கு ஒத்து வரதோ அதை நாங்கள் பின்பற்றுவோம், சிலதெல்லாம் சயின்ஸுக்கு ஒத்து வரலேன்னா அதை நாங்கள் தூக்கி போட்டுடுவோம். அது கிடையவே கிடையாது. சாஸ்திரத்துல உள்ள விஷயங்களை சயின்ஸுக்குள்ள நம்மளால கொண்டு வர முடியாது. ஏன்னா உடல் ரீதியான விஷயங்களுக்கு உலகியல் சயின்ஸை ஃபாலோ பண்ணுவோம், அதுக்காக வேண்டான்னு சொல்லலை. வியாதிக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு இந்த சயின்ஸ், ஆத்மாவுக்கு சம்சார வியாதிக்கு மருத்துவம் பார்க்க தனி சயின்ஸ் இருக்கு, அதுதான் இந்த வேத இதிகாச புராணங்கள் சாஸ்திரங்கள். அப்போ இந்த ஆன்மீக சயின்ஸுக்கு சயின்டிஸ்ட் யாருன்னா ரிஷிகள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இவாழலாம். அப்போ கொரோனா வைரஸ் பத்தி இங்க ஒரு சயின்டிஸ்ட் சொல்றதை எப்படி அப்படியே ஏத்துக்கிறோமோ,
ஆன்மீக விஷயங்களில் நம்ம சயின்டிஸ்டான ஆழ்வார் ஆச்சாரியர்களும் ரிஷிகளும் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கணும். ஏன்னா இதெல்லாம் பகவானே அவர்கள் மூலமாக சொன்ன வாக்கு. அதை பின்பற்றி நடந்தால் கஷ்டம் வந்தால் அவன் பார்த்துப்பான், அவன் பொறுப்பு. நாம் மனம் போனபடி நடந்துட்டோ அவன் காப்பாற்றணும்னு எதிர்பார்த்தா அது நம்ம பொறுப்பு. ஆகையினால அவன் சொன்னபடி நடந்தால் காப்பாற்ற வேண்டியது அவன் பொறுப்பு, நம்ம இஷ்டப்படி நடந்தால் அது நம்ம கொழுப்பு. அப்போ எது தேவைன்னு பார்த்துப்போம். இவா கண்ணன் முன்னாடி போய் நின்னுட்டா, என்ன சொன்னாலும் நீ சொன்னபடி செஞ்சிட்டோம், நீ காப்பாற்றுவேன்னு எங்களுக்கு தெரியும்னா கண்ணன் சொன்னான், இதோ பாருங்கள் என்று கோவர்தன மலையே குடையாக பிடித்தான். ஏன்னா என்ன பண்ணான்னா, அப்பையும் தன்னை ரட்சகன்னு காட்டிக்க பகவான் விரும்பலை. ஏன்னா எளிமையோடு அவர்களோடு கலந்து பழக விரும்புகிறான். அதனால தானே திடீர்னு மலையை தூக்கி இந்திரன் அடிக்கிறது கூட அவன் பண்ணிவிடலாம். ஆனால் இவன் அப்புறம் தெய்வம்னு புரிஞ்சுருவாளே. அதனால என்ன பண்ணா, நீங்கள் எந்த மலைக்கு பூஜை பண்ணீளோ அந்த மலையே உங்களை காக்கும் என்று உணர்த்தும் விதமாக. அல்லது திருமங்கை ஆழ்வார் ரசித்தார், முள்ள முள்ளால் எடுக்கணுங்கிற மாதிரி கல்லை கல்லால் தடுக்கணும்னு, கல்மழைதானே பொழிந்தான், கல்லெடுத்து கல்மாறி காத்தாய் என்று, அந்த கல்லை கொண்டு கல்மழையை தடுக்கிறேன் என்று மலையை தாங்கி பிடித்தானா சுகபிரம்மம் வர்ணிக்கிறார். 25வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம். இத்யுக்த்வைகேன ஹஸ்தேன கிருத்வா கோவர்தனாச்சலம் ததார லீலையா விஷ்ணு சத்ராகம் இவ பாலகஹா. ஒரு குழந்தை நாய்க்குடை மஷ்ரூமை எப்படி எடுப்பானோ அவ்வளவு அநாயாசமா இவன் கோவர்தன மலையையே ஒரு நாய்க்குடையை எடுப்பது போல சுண்டு விரலால் அப்படி கண்ணன் மேலே பிடித்து தாங்கி பிடிக்கிறான். அந்த மலைக்கு கீழே அத்தனை பேரும் வந்து விட்டார்கள். இங்கே வியாக்கியானம் பண்ண ஆச்சாரியர்கள், மலையை ஆராதித்தோம், கிருஷ்ணன் ரட்சித்தான், என்ன ஒண்ணார் என்று பார்த்து இவர்கள் ஆராதித்த மலை தன்னையே எடுத்து ரட்சித்தபடி என்று அந்த மலையை எடுத்து ரட்சிக்கிறான். ஆயர்களும் ஆனிரைகளும் அதற்கு கீழே வந்து அடைக்கலம் புகுந்தார்கள். கடுங்கால் மாறி கல்லே பொழிய அல்லே எமக்கென்று படுங்கால் நீயே சரணென்று ஆயர் அஞ்ச அஞ்சாமுன் நெடுங்கால் குன்றம் குடையொன்றேந்தி நிறைய சிரமத்தால் நடுங்காவண்ணம் காத்தான் நாமம் நமோ நாராயணமே என்று திருமங்கையாழ்வார் நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் நரையூர் நம்பியையே கோவர்தன கிரிதாரியாக அனுபவித்து இந்த பாசுரம் பாடுகிறார். ஒரு வார காலம் கோவர்தன மலையை தாங்கி பிடித்தான் பகவான். அப்புறம்தான் இந்திரன் பார்த்தான், இந்திரன் கிட்டேயே மழை ஸ்டாக்கு தீந்து போச்சான். அப்பதான் யோசிச்சான், ஏதோ மோதக்கூடாத இடத்துல மோதுகிறோமோ. அப்புறம் என்ன பண்ணா, இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஏன்னா கையில விஷயம் இருக்கிற வரைக்கும் நம்மள பெரிய ஆள்னு நினைச்சுப்போம், ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம்தான் பகவான் பெரியவன் புரியும். இப்போ பார்த்தான் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு வரான். ஆனால் நேரே வந்து மன்னிப்பு கேட்க பயமாக இருந்ததான். ஏன்னா அடியார்கள்ட்ட அபச்சாரப்பட்டுட்டான், ஆயர்கள் ஆனேரைகள் பசுக்கள் எல்லாம் கல்மழை பொழிஞ்சு துன்புறுத்திட்டான். இந்த கோபத்தில் பகவான் எங்கேயாவது நம்மளை அடிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்தானான். அதனால என்ன பண்ணான், 27வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். கோவர்தனே திருதே சைலே ஆசாராத் ரக்ஷிதே விரஜே கோலோகாத் ஆவ்ரஜத் கிருஷ்ணம் சுரபி சக்ர ஏவச்ச. இந்த இந்திரன் என்ன பண்ணான்னா, காமதேனுவை முன்னாடி போக சொன்னானான். காமதேனுவோட வால் பின்னாடி ஒளிஞ்சுண்டு இந்திரன் வந்தானா. காமதேனு முன்னாடி வந்து கண்ணபிரான ஸ்தோத்திரம் பண்ணானா, என்னுடைய பசு இனத்தை எல்லாம் நீ காத்தாய், காமதேனு தான் பசுக்கெல்லாம் தலைவி, என் பசுமாட்டெல்லாம் நீ காப்பாத்திருக்க என்று காமதேனு ஸ்தோத்திரம் பண்ணா. காமதேனுவை பார்த்து கண்ணன் அப்படியே பிரசன்னமா சிரிச்சானா. இந்திரன் அப்படியே வால் பின்னாடிலேருந்து பல்லெழிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் என்னையும் மன்னிக்கணும்னு காலில் விழுந்துட்டானோ. இது உணர்த்தும் தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த இந்திரனை போலத்தான் நாமும் நிறைய பகவான்கிட்ட அபச்சாரப்பட்டிருக்கோம். அது தெரிந்தோ தெரியாமலோ பகவத் அபச்சாரம், பாகவத அபச்சாரம், ஆச்சாரிய அபச்சாரம், அசகிய அபச்சாரம் எல்லாம் பண்ணியிருக்கோம். நாம் நேராக பகவான் முன்னாடி போனால் நிச்சயமாக அவருக்கு நம்ம மேலே கோபம் வரும். அப்போ இந்திரன் என்ன பண்ணான், காமதேனுவை முன்னிட்டுட்டு போனான். நாம் அதுபோல ஒரு நல்ல ஆச்சாரியன், ஒரு பரம பாகவதர் பக்தர், அவரை முன்னிட்டு பெருமாள்கிட்ட போகணுமா? ஏன்னா பெருமாள் என்ன பண்ணுவார், அந்த பக்தரை பார்த்துட்டு ஆஹா சாஸ்திரத்தில் நாம் சொன்னதையெல்லாம் பின்பற்றும் ஒரு மகான் வந்திருக்கிறாரே அப்படின்னு அவரை பார்த்து பகவான் அப்படியே சிரிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் அடியேனும் அவருடைய திருவடி தூளி தான், என்னையும் கொஞ்சம் சேர்த்து காப்பாத்துன்னு சொன்னால் பகவான் நம்மையும் சேர்த்து ரட்சித்து விடுவான் என்பது இதில் உள்ள உள்ளுரை பொருள். அதனால இந்திரன் இப்போ பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறான். 27வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். சத்வம் மமைஸ்வர்ய மதப்ளுதஸ்ய கிருதாகசஸ்தே அவிதுஷ பிரபாவம் க்ஷந்தும் பிரபோர்ஹசி மூடசேதசா மைவம் புனர்பூ மதிரீஷமே சதி. பகவானே, ஏதோ கர்வத்தால் தப்பு பண்ணிட்டேன்,
இனி இந்த கெட்ட புத்தி கர்வம் இதெல்லாம் அடியனுக்கு வராமல் நீயே அனுகிரகம் பண்ணிடும்ட்டான். அவங்ககிட்டயே பொறுப்பை ஒப்படைச்சிட்டா ப்ராப்ளமே இல்லை தானே. அதனால நீயே இந்த புத்தி எனக்கு வராமல் என்னை காக்க வேண்டும்னு பகவான்கிட்ட பிரார்த்தித்து, நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகாத்மனே வாசுதேவாய கிருஷ்ணாய சாத்வதாம் பதயே நமஹா என்று கண்ணனை சரணடைந்தான். அப்போ கிருஷ்ணன் இந்திரன்ட்ட சொன்னான், இந்திரா நீ உன்னுடைய ஐஸ்வர்யம் செல்வம் ஆளுமை இதனால ரொம்ப கர்வத்தோடு இருந்து என்னையே மறந்துட்ட, அதுக்காகத்தாண்டா இந்த லீலை பண்ணு அப்படின்னு கண்ணனும் இந்திரனை மன்னித்து அந்த மலையை இறக்கி வைத்தான். இப்போ இந்திரன் என்ன பண்ணுறான், கண்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம்னு, நீ கோ என்னும் பசுக்களை எல்லாம், கோவிந்தன் என்றால் பசுக்களை ரட்சித்தவன், இந்த மழையிலேருந்து காப்பாற்றியிருக்க உனக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறேன் என்று 27வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம், ஏவம் கிருஷ்ணம் உபாமந்திரிய சுரபி பயசாத்மனஹா ஜலைர் ஆகாஷ கங்காயாக ஐராவத கரோத்ருதைஹி இந்திர சுரர்ஷிபி சாகம் சோதித்தோ தேவமாத்ருபிகி அப்யசிஞ்சத தாசார்கம் கோவிந்த இதி சாப்யதாத். கோவிந்தன் என்ற திருநாமத்தை பகவானுக்கு சூட்டி, அதுக்காக நாராயணனுக்கு முன்னாடியே கோவிந்தன் பெயர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, கோவிந்தன் எப்போதும் உண்டு. இப்போ கிருஷ்ணாவதாரத்துக்கு கோ என்னும் பசுக்களை ரட்சித்ததால் கோவிந்தன் திருநாமத்தை அளித்து ஐராவத யானை ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வர அந்த கங்கா ஜலத்தாலே காமதேனு தன்னுடைய பாலை கொண்டு வந்து பொழிய கங்காஜலத்தை கொண்டும் இந்த காமதேனுவின் பாலை கொண்டும் தேவரிஷிகள் எல்லாம் பல்லாண்டு பாட, வித்யாதரர்கள் சித்த கந்தர்வர்கள் கண்ணன் புகழை பாட, தும்புருவும் நாரதரும் வாத்தியங்கள் வீணை வாசிக்க, அப்சரஸ் பெண்கள் துதி செய்ய, தேவர்கள் பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த இந்த கோவிந்த பட்டாபிஷேகம் என்பதை கண்ணனுக்கு இந்திரன் நடத்தி வைக்க அதன் பின் நீர்வளம் நிலவளம் பால்வளம் எல்லாம் பெருகிற்று. இந்த கோவிந்த பட்டாபிஷேகம் நடந்தவாறே பிறவி எதிரிகள் கூட நண்பர்களாக ஆனார்கள். பாம்பு கீரி பூனை எலி இதெல்லாம் கூட நண்பர்களாக ஆனது. இப்படி சிறப்பான முறையில் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இந்திரனும் தன் இருப்பிடத்துக்கு திரும்பினான்னு வரலாறு. அடியனும் அடியனின் இருப்பிடத்துக்கு நாளை செல்ல உள்ளதாலே நாளை மட்டும் அருளமுதம் பார்த்தசாரதி சுவாமி அவர் ஜோதிடம் பற்றி சொல்லுவார். இனி நாளை மறுநாள் 16008 கல்யாண உற்சவம் ஒரே நாளில் பார்க்க போகிறோம், பார்த்து பூர்த்தி பண்ணுவோம். சரி, இந்த கோவர்தனோத்தாரணம் கோவிந்த பட்டாபிஷேகம் இதன் தத்துவம் என்ன? இதில் தத்துவம் என்னென்னா, இந்த கல்மழை இந்திரன் பொழிந்தானே அந்த கல்மழை என்பது தான் இந்த உலகத்தில் நாம் சந்திக்கும் கஷ்டங்கள் தாபத்ரயம்பா. ஆத்தியாத்மிகம்னு உடல் ரீதியாக வரும் கஷ்டங்கள், ஆதி தெய்வீகம்னு இயற்கை சீற்றங்களால் வரும் கஷ்டங்கள், ஆதி பௌத்திகம் என்று மற்ற உயிர்களால் பிராணிகளால் வரும் கஷ்டங்கள், உடல் ரீதியா மற்ற பிராணிகள் இயற்கை சீற்றங்கள் மூணாலையும் கஷ்டம் வருது. இதுலேருந்து தப்பிக்கணும்னா, இந்த மழையிலேருந்து தப்பிக்கணும்னா கண்ணன் திருவடிகளே தஞ்சம்னு சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணா என்ன பண்ணுவான்னா, அவனுடைய குணம் என்னும் குன்றையே நமக்கு குடையாக பிடிப்பான். கோவர்தன மலை என்பது பகவானுடைய குணங்களுக்கு பிரதிநிதி. ஏன்னா பகவத்குணம் போலே அந்த மலையும் அகன்று உயர்ந்து பெரிதாக இருக்கிறது. பகவானுடைய குணங்கள் தான் நமக்கு தஞ்சம், பகவத் குணங்கள் தான் அடைக்கலம் தரும். குணம் இல்லாத பெருமாளுக்கு வேல்யூ கிடையாது. குணமே இல்லை அப்படின்னா வேல்யூ கிடையாது. அவன்கிட்ட கருணை உள்ளிட்ட குணங்கள் இருக்கின்றனவே, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு ஆண்டாள். அந்த குணங்களையே குடையாக பிடித்து தாபத்ரயம்ங்கிற மழையிலேருந்து பகவான் நம்மை ரட்சிப்பான்ங்கிறத கோவர்தன மலையை தாங்கி பிடித்து நமக்கு உணர்த்தினான். அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் கண்டருளிய கோவிந்தனுக்கு பல்லாண்டு பாடுவோம். மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம்.